தென்னிந்திய சினிமா நடிகை லலிதா குமாரி. இவர் தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நடிகர் சி எல் ஆனந்தனின் மகளும் நடிகை டிஸ்கோ சாந்தியின் தங்கையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 1987 வெளிவந்த மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தின் மூலம்தான் சினிமா உலகிற்கு அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து இவர் வீடு, மனைவி, மக்கள், புது புது அர்த்தங்கள், புலன் விசாரணை, உலகம் பிறந்தது எனக்காக போன்ற பல படங்களில் நடித்திருந்தார். இதுவரை இவர் 35 படங்களுக்கும் மேல் நடித்திருக்கிறார். லலிதா குமாரி 1994 நடிகர் பிரகாஷ் ராஜை திருமணம் செய்து கொண்டார். பிரகாஷ் ராஜ் லலிதா குமாரி தம்பதியருக்கு பூஜா, மேக்னா என்ற 2 மகள்களும் சித்து என்ற மகனும் பிறந்தனர். ஆனால் 2004 இவர்களுடைய மகன் சித்து இறந்துவிட்டார். அதற்கு பிறகு லலிதா குமாரிக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2009 விவாகரத்து பெற்று பிரிந்தனர். பிறகு நடிகை லலிதா குமாரி சினிமாவை விட்டு விலகி தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்தி வந்தார். பின் இவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான தரி என்ற தொடரை தயாரித்ததன் மூலம் தயாரிப்பாளரானார். இந்த நிலையில் சமீபத்தில் நடிகை லலிதா குமாரி ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அதில் அவர் கூறியிருந்தது, நான் விருப்பப்பட்டுதான் மீடியாவிற்குள் வந்தேன். என்னுடைய அப்பா நடிகர், அதேபோல் என்னுடைய அக்காவும் நடிகை. நானும் விருப்பப்பட்டுதான் நடிகையானேன். எனக்கு பிடித்த படங்களாக இருந்தால் மட்டுமே நான் நடிப்பேன். வீட்டிலும் நான் நடிக்க மாட்டேன் என்றால் என்னை கட்டாயப்படுத்தியது கிடையாது. என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் கடமைப்பட்டு இருப்பது என்னுடைய அக்காவிற்கு தான். எங்களுக்காகவே வாழ்க்கையை தியாகம் செய்தார் என்று கூறியிருக்கிறார். பின் எனக்கு திருமணம் ஆனது. திருமணத்திற்கு பிறகு குடும்பம், குழந்தை என்றானது. நான் சினிமாவை விட்டு விலகினேன். பிரகாஷ் ராஜும் நானும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, அதனால் பிரிந்தோம் என்று கூறியிருக்கிறார். லலிதா குமாரியும் பிரகாஷ் ராஜும் பிரிந்த பிறகும் குழந்தைகளை பிரகாஷ் ராஜ் நன்றாகத்தான் பார்த்துக் கொள்கிறாராம். தற்பொழுதும் பார்த்து கொண்டுதான் வருகிறாராம். குழந்தைகளுடைய படிப்பு எதுவென்றாலும் பிரகாஷ் ராஜ் தான் செய்து கொண்டிருக்கிறாராம். மேலும் லலிதா குமாரி வெளியே எங்கேயாவது செல்ல வேண்டும் என்றால் ஒரு மெசேஜ் பண்ணினால் போதுமாம். குழந்தைகளை கொண்டு வந்து என்னிடம் விடு, நீ போயிட்டு வா என்று சொல்வாராம் பிரகாஷ் ராஜ். மேலும் லலிதா குமாரியும் குழந்தைகளையும் நன்றாகத்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று லலிதா குமாரி கூறியிருக்கிறார். மேலும் 3 குழந்தைகளில் மகன் இறந்து விட்டதால் 2 பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். பெரிய மகள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் படித்துக் கொண்டிருக்கிறாராம். இளைய மகள் ER ரகுமான் இசைப்பள்ளியில் பாடகராக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாராம். தற்போது அவர்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டதால் இனி படங்களில் நல்ல கதாபாத்திரங்கள் வந்தால் நடிக்கலாம் என்று இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் லலிதா குமாரி.